24,000 ஆண்டுகள் உறைபனியில் இருந்து உயிர் தெழுந்த உயிரினம். சைபீரியாவில் 24 ஆண்டுகளாக பனியில் உறைந்திருந்த ஒரு நுண்ணிய பல செல் உயிரினம் மீண்டும் உயிர் தெழுந்துள்ளது என புதிய ஆராய்ச்சி ஒன்று கூறுகிறது. ரஷ்யாவின் ஆர்டிக் பகுதியில் உள்ள அலிசா ஆற்றில் இருந்து ஜெலாய்ட் ரோட்டிபர் என்கிற உயிரினத்தை விஞ்ஞானிகள் கண்டெடுத்தனர். கிரிப்டோபயோசிஸ் என்கிற உறைந்த நிலையில் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பின் இப்போது உருகிய பிறகு இனப்பெருக்கம் செய்து கொள்ள முடிந்தது. இதற்கு முந்தைய ஆராய்ச்சியில் அந்த உயிரினம் 10 ஆண்டுகள் வரை உறைந்த நிலையில் உயிர் வாழ முடியும் என கூறப்பட்டிருந்தது. கரண்ட் பயாலஜி என்கிற அறிவியல் சஞ்சிகையில் திங்கட்கிழமை வெளியான புதிய ஆராய்ச்சியில் இந்த உயிரினம் உறைபனியில் 10,000,000 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என கூறப்பட்டுள்ளது. ஒரு பலசல் உயிரினம் உறைபனியில் 10,000 ஆண்டுகளுக்கு சேமித்து வைக்கப்படலாம், பிறகு மீண்டும் உயிர் பெறும் என்பதை தான் நாம் இந்த ஆராய்ச்சியில் இருந்து தெரிந்து கொள்ளும் செய்தி என ரஷ்யாவில் இருக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோகெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் சாயன்ஸ் சயின்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த ஸ்டாஸ் மல்வின் என்பவர் பத்திரிகை சங்கத்திடம் கூறினார். இந்த உயிரினம் எப்படி இந்த நிலையை அடைந்தது என்பதை தெரிந்து கொள்ள நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறினார். இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் பல உயிரினங்களை உறைய வைத்து பிறகு பனியை உருக செய்து சோதனை மேற்கொண்டனர். டெலாய்ட் ராட்டிபர் எந்த காலத்தை சேர்ந்தது என சோதனை உட்படுத்தி பார்த்த போது 23,960 முதல் 24,485 ஆண்டுகள் பழமையானது என தெரிவந்தது. டெலாய்ட் ராட்டிபர்கள் உலகம் முழுக்க உள்ள நன்னீர் சூழலில் காணப்படும் ஒரு வகையான ராட்டிபர் உயிரினம். இந்த உயிரினம் எந்தவித கடினமான சூழலையும் தாங்கக்கூடிய வல்லமை பெற்றது. உலகிலேயே கதிரியக்க எதிர்ப்பு திறன் மிகுந்த உயிரினங்களில் இதுவும் ஒன்று என த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டிருக்கிறது. குறைந்த அளவிலான ஆக்சிஜன், உணவின்றி வாழும் பட்டினி நிலை, அதீத அமிலத்தன்மை, பல ஆண்டுகளாக நீரின்றி வாழ்வது போன்ற மிக சவாலான சூழல்களையும் இந்த உயிரினம் எதிர்கொள்ளக்கூடியது என கூறப்பட்டிருக்கிறது.